ஹே ஆகேஷ், ஒரு மனுஷனுடைய நாக்கு வந்து என்ன தான் பொய் சொன்னாலும் அவன் வந்து உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறான் அப்படிங்கிறத அவனுடைய கண்ணை வச்சு கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உண்மை தான். பட் நம்ம வந்து எப்படி ஒரு பர்சனுடைய கண்ணை வச்சு நம்ம அவனுடைய எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம எப்படி கண்டு அவனுக்கு சில பேருக்கு தெரியாது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய அந்த கண்ணுடைய எக்ஸ்பிரஷன் வச்சு ஒரு பர்சன் வந்து பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மை சொல்கிறாங்களா, அவங்களுடைய அவங்க வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனால் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்க முடியும், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால் கொடுக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவங்களுடைய உணர்ச்சி ஏற்ற மாதிரி வேறுபடும், ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற இந்த சின்ன டெக்னிக்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு 50% நீங்கள் வேணால் முடிவு பண்ணலாம். தவிர நீங்கள் வந்து 100% இதுதான் அவங்க இதுதான் அவங்க நினைக்கிறாங்க இதுதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முடிவுக்கு வரக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இந்த கண்ணுடைய எக்ஸ்பிரஷன் வந்து மாறுபடும். ஸோ அதுக்காக சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும், நீங்கள் வந்து இந்த வீடியோ நிறைய தெரிஞ்சிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஒரு பர்சன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவனுடைய கண்ணுடைய எக்ஸ்பிரஷன் எந்த மாதிரி இருக்குன்னு வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த பர்சனோட கண் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கா இல்லை குறுகலாக இருக்கா இல்லை விரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிச்சுக்கணும். ஏன்னா ஒரு பர்சன் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம், டக்குனு வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த கண் வந்து எந்த மாதிரி வந்து மாறு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம். நீங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டு ரொம்ப டக்குனு நீங்கள் திரும்பி இருந்தால் அவங்களுக்கு கண் எக்ஸ்பிரஷன் வந்து மாறும்போது அந்த மாதிரி நீங்கள் கவனிக்கக்கூடாது. ஸோ எப்போயுமே வந்து கண்ணை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அவங்க கண் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து அனலைஸ் பண்ணுவோங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுடைய கண் வந்து குறுகலா எப்படி உங்களை வந்து நோட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து சந்தேகத்திற்கான அறிகுறி. அதாவது என்ன அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு சின்ன சஸ்பெக்ட் பண்ணுற, சின்ன சந்தேகப்படுறாரு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு அந்த பர்சனை வந்து உணர்றாரு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை வந்து அந்த பர்சன் வந்து கண்டுபிடிச்சதாகும். ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் உங்கள் மேலே சந்தேகப்படுறாரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தேகப்படுறாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அறிகுறி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்சன் வந்து கண்ணை வந்து குறுகலாக வச்சா அதுக்கு வந்து மீனிங். ஸோ நீங்கள் வந்து நிறைய பர்சன் நீங்கள் வந்து பேசணும், நீங்கள் வந்து இதை வந்து அனுபவிச்சிக்கலாம். ஒரு பர்சன் இருந்து பேசிக்கும் போது சில பேர் வந்து கண்ணை குறுகலாக வச்சுருப்பாங்க, இன்னும் நீங்களே கூட கண்ணை குறுகலாக வச்சு சில பேர் வந்து பேசிடலாம். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து சின்ன இது தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க மேலே நீங்கள் வந்து சந்தேகப்படுறதுக்கான ஒரு சின்ன அறிகுறி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை குறுகலாக வச்சுக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா சில பேருக்கு வந்து கண் வந்து தெரியாது, ஓகேங்களா? ஸோ கண்ணு தெரியாது, அவங்க வந்து கண்ணை வந்து குறுகலாக வச்சுருப்பாங்க. இன்னும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரகாசம் வெளிச்சம் வந்து வெளிச்சம் வந்து நம்ம கண்ணுடைய அடித்தாலும் நம்ம வந்து கண்ணை குறுகலாக வச்சுருப்போம். ஸோ இதில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் வந்து அதெல்லாம் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து அந்த விஷயத்தை வந்து தவிர்க்கிறது வந்து தவறான விஷயம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் வந்து நீங்கள் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ அவங்க நார்மலாக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் உங்கள் மேலே சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து அறிவு வச்சுக்கலாம். பட் இது சிச்சுவேஷன் மாதிரி அந்த கண் ஐ மீன் வெளிச்சம் அதிகமாக வரலாம், கண் வந்து சரியாக தெரியாமல் வரலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தா அவங்க கண்ணை குறுகலாக வச்சுருப்பாங்க. ஸோ இது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 50-50 சான்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ மொதல் விஷயம் அப்படின்னா கண்ணை குறுகலாக வச்சுருந்தா அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்கள் மேலே சின்ன ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து நிறைய சவுண்டு நாய்ஸ் வருது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்சனுடைய அந்த பியூப்பிள் இந்த கருவிழி தெரியுமா, அந்த கருவிழி வந்து விரிவடையும். ஸோ ஒரு பர்சன் வந்து சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி, ஓகேங்களா? ஸோ நம்ம சிச்சுவேஷன் பார்த்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு பர்சன் இப்போ ரெண்டு கப்புள்ஸ் இருக்கான் அப்படின்னா, ஸோ ரொமான்ஸாக வந்து பேசும்போது ஏதாவது ஃபில்டர் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுடைய அந்த கருவிழி பார்த்திங்கன்னா விரிவடையும். ஸோ அதை வச்சு அந்த பர்சன் ரொமான்ஸாக இருக்காங்க, ஐ மீன் அவங்க வந்து காதல் வாய்ப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனலைஸ் புரிஞ்சிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் வந்து பயந்தாங்க, அவங்க வந்து ஒரு விட்னஸாக இருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் பயப்படும் பார்த்திங்கன்னா அந்த கண்ணுடைய கருவிழி வந்து விரிவடையும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அந்த பர்சன் வந்து எந்த மாதிரி நிலையில் இருக்காங்க, எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு அந்த காதல் வாய்ப்பட்டிருக்கும்போது அந்த கண்ணுடைய கருவிழி வந்து கொஞ்சம் விரிவடையும். ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா வந்து காதல் வாய்ப்பட்டிருக்காங்கன்னு நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். இன்னும் சின்ன சில விஷயம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பயத்தில் இருக்கும்போது அந்த கண்ணுடைய கருவிழி கொஞ்சம் விரிவடையும். ஸோ இப்போயும் நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதுதான். மூணு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு பர்சன் வந்து பயமுறுத்தும் போதோ இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் போதோ இல்லை நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து கேள்விப்படும் போதோ அவங்களுடைய கண் அவங்களுடைய ஐசைட் பார்த்திங்கன்னா ரொம்ப இது விரிவடையும். ஸோ அவங்களுடைய கண் ரொம்ப என்லார்ஜ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் வந்து பயப்படும் போது அவங்களுக்கு வந்து ஏற்படும், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து அந்த பர்சன் வந்து பயப்படுறாங்க பயந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சில பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் பீப்புளாக இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்பிரஸ் ரொம்ப அதிகமாக வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா சின்ன நம்ம வந்து பயமுறுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கண் வந்து ரொம்ப வந்து பெருசாகும். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து ஜஸ்ட் வந்து 1 செகண்டோ 2 செகண்டோ ஸோ அந்த மாதிரி ரொம்ப லோ லெவலில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் வந்து பயமுறுத்தினு வச்சுக்கோங்களா, ஸோ அப்படி பயமுறுத்தினா அடுத்த செகண்டே வந்து டக்குனு அவங்க கண் வந்து ரொம்ப வந்து பெருசாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பயத்தோட வெளிப்பாடு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நாலாவது விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து போயிட்டு இருப்பீங்க, ஒரு பர்சன் மட்டும் உங்களை வந்து ரொம்பவே வந்து நோட்டீஸ் பண்ணுவார், உங்களே வந்து முறைச்சி பார்ப்பாரு,
ஸோ அந்த முறைச்சி பார்க்கும்போதே நீங்கள் வந்து தெரிஞ்சு ஏதோ வில்லங்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ கண்ணை வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ ஒரு பர்சன் உங்களுக்கு முறைச்சி பார்த்துறாரு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஏதோ வந்து தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களை வந்து ஒரு விக்டிமாக உங்களை வந்து எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களை வந்து முறைப்பார். ஸோ முறைக்கிறது பார்த்தீங்கன்னா முறைக்கிறது வந்து ஒரே விஷயம் தான். ஸோ உங்களை வந்து ஏதாவது பண்ணணும், உங்களை வந்து ஏதாவது பழி வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவர் ஏதோ பண்ண போகிறாரு. சம்திங் பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் மேலே வந்து ஒரு விஷயத்தில் வந்து கோபமாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களை வந்து முறைக்கல, ஓகேங்களா. ஸோ ஒரு கண் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து நோட்டீஸ் பண்ண உங்களே வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, ஸோ இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கும். ஒரு பர்சன் உங்களை வந்து ஏதாவது பண்ண போகிறாங்க, உங்கள் மேலே வந்து கோபமாக இருக்காங்க. ஸோ உங்களை வந்து ஏதாச்சும் உங்கள் மேலே வந்து பழி உணர்ச்சி வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் உங்கள் மேலே வந்து ரொம்ப அந்த கண்ணை ரொம்ப வந்து ரொம்ப நேரம் உங்களே வந்து பார்ப்பாரு. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அவர் வந்து எந்த விதமான மனநிலையில் இருக்காருன்னு சொல்லி வந்து புரிஞ்சுக்கலாம். அஞ்சா விஷயம், நீங்கள் வந்து ஒரு பர்சன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து உங்கள் மேலே வந்து அதிகமாக ஐ கான்டாக்ட் ரொம்ப அதிகமாக வைக்கல அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து என்ன விதமான காரணம் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு நர்வஸாக இருக்கலாம், ஒரு ஷைனஸாக இருக்கலாம், ஒரு தயக்கமாக இருக்கலாம், ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பல காரணங்கள் இருக்குது. ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களே வந்து உங்களை வந்து அதிகமாக ஐ கான்டாக்ட் பண்ணாமல் அங்கேயும் திரும்பிட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு கில்ட்டி ஃபீல் அவங்களுக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணோட வெளிப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்ககிட்ட வந்து பணம் எடுத்தியாங்க கேட்கும்போது, ஸோ அவங்களுடைய அவங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே வந்து ஒரு மாதிரி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து காரணம் பிகாஸ் பணம் எடுத்தது அவர் தான். ஸோ அந்த கில்ட்டி ஃபீல் அவரால் தாங்க முடியல. ஸோ இது வந்து அந்த கண் வந்து வெளிப்படுத்துது. ஓகே, இது இதுதான் பார்த்தீங்கன்னா கண் வந்து எப்போயுமே வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கலாம். இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சில பீப்புள் வந்து ரொம்ப ஷையாக இருப்பாங்க, ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து அதிகமாக வந்து ஐ கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இது நீங்கள் வந்து சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சில பேர் அவங்களுடைய கல்ச்சரே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு மரியாதான பர்சன்கிட்ட அவங்க வந்து அதிகமாக ஐ கான்டாக்ட் வைக்க மாட்டாங்க, ரொம்ப கீழே தலை குஞ்சு வச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஆறாவது விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து உங்களுடைய க்ரஷ் கிட்ட ஒரு பொண்ணாக இருக்கலாம், ஒரு பையனாக இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய க்ரஷ் கிட்ட வந்து பேசிகிட்ருங்க. அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கண்ணை வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக பிளிங்க் ஆகிச்சு அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு உங்கள் மேலே வந்து அதிகமாக க்ரஷ்ஷாக இருக்காங்க ஒரு அர்த்தம். ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச பர்சன்கிட்ட தான் அந்த கண்ணை எப்பவுமே வந்து அதிகமாக வந்து மூடும். ஸோ இதை வச்சு வந்து கண்டுபிடிச்சலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தான் பேசிட்டீங்க, உங்ககிட்ட உங்களுக்கு வந்து பிடிச்ச பர்சன்கிட்ட வந்து பேசிட்டீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய கண்ணிமை நோட் பண்ணும்போது நார்மலாக இருக்கிறத விட அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து கண்ணிமை மூடினாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்களும் உங்கள் மேலே வந்து ஒரு க்ரெஷ்ஷாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் வந்து கண்ணில் வந்து தூசி விழுந்திருக்கலாம். ஸோ இதனால் அவங்க வந்து கண்ணை ரொம்ப ஓவராக வந்து பிளிங்க் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து தவறான முடிவு எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன சஜஷன் மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்க வேண்டியதாக. ஏழாவது விஷயம் வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பர்சன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து உங்களை வந்து ஐ கான்டக்ட் அதிகமாக பண்ணாமல் அவர் வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்து பார்க்குறாரு, இல்லை 100% வந்து பார்க்குறாரு அப்படின்னா, ஸோ அவங்ககிட்டயோ இல்லை அதுக்கிட்டயோ வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் வந்து வாட்ச் பார்க்குறாரு அப்படின்னா, ஸோ டைம் அடிச்சு எப்படியாச்சும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க அர்த்தம். ஸோ உங்களை வந்து ஐ கான்டக்ட் அதிகம் பண்ணுறதை விட வாட்சை அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா எப்படியாச்சும் இந்த இடத்தோட எஸ்கேப் ஆகணும் அவங்க வந்து நினைக்கிறாங்க. இல்லை வந்து சம்திங் கதை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இந்த இடத்த விட்டு நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்கன்னு ஒரு மீன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம வந்து எதில் நம்ம ஃபோக்கஸ் இருக்கமோ, ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஐ கான்டக்ட் நம்ம வந்து மாறும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இல்லை உங்களை வந்து மீறி இன்னொரு பர்சன் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப மொக்கப்பட்டுருக்காங்க, இவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகி எப்படியா ஒன்ட்டவும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டோட வந்து பார்க்குறாங்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ கான்டக்ட் வந்து அந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி, ஸோ அவங்களுடைய உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அந்த ஐ கான்டக்ட் வந்து உங்களை வந்து நோட் பண்ணாமல் அவங்க வந்து வேறு ஒரு பொருளையோ இல்லை வேறு ஒரு பர்சன் வந்து பார்க்க நேரிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்சன் வந்து பொறுத்தது. இப்போ நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். இதில் வந்து முக்கியமான என்ன அப்படின்னா ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து மாறுபடும். இப்போ டக்குன்னு நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஐ செட் வந்து டக்குன்னு உங்களை வந்து முறைக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து வேறு எதாவது ரீசன் இருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுடைய அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பொறுத்து. ஸோ அதை வச்சு நம்ம வந்து தப்பாக இட போட்டுறக்கூடாது. நம்ம அவங்களுடைய சிங்கிள் ஐ செட்லேயே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ சில கல்ச்சர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஐ கான்டே வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்பவுமே தலை குனிஞ்சு தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் பீப்புள்கிட்ட நம்ம வந்து ஐ கான்டக்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஹெச்டி, இந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் ஏடிஹெச்டியில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா ஏடிஹெச்டியில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பர்சன்கிட்ட நம்ம வந்து இந்த டெக்னிக்ஸ்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனையும் வந்து அவங்களுடைய சிங்கிள் ஐசைட்டில் வச்சு நம்ம வந்து டக்கு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிக்க மட்டும் சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த நான் சொன்ன விஷயங்கள் வந்து என்னைக்காச்சும் ஒரு இடத்துல என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு இடத்துல வந்து
கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. பட் நீங்கள் வந்து ஓவர் எடுத்தோடனே டக்கு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆன்டில் நாகும் சைன்டிஸ்ட் சிந்து, தேங்க்யூ, டட்டா.